சூரத்து பக்ராவில் அல்லாஹ் காபிர்களை பற்றி 4-5 இடத்துல தான் சொல்கிறான். அந்த காபிர்கள் இன்னல்லதீன கஃபரு, ஆனா முனாஃபிகீன்களை பத்தி 13 ஆயத்துல சொல்றான். ஆ பயங்கரமான டேஞ்சரானவன் இந்த முனாஃபிகி தான். புகாரியில ஒரு ஹதீஸ் வருகிறது, தஜிது அஷத்தன் நாசி அதாபன் யௌமல் கியாமத்தி தல் வஜஹைன் அல்லதி யாதி ஹாவுலாய் பி வஜஹின் வஹாவுலாய் பி வஜஹின். நீங்கள் மக்களிடத்திலே ஆக மிக மோசமான ஆக படு கேடு கெட்டவனை கண்டு கொள்வீர்கள். இரண்டு முகம் உடையவன், ஏத்தி ஹாவுலாய் பி வஜஹின், இங்கு ஒரு முகத்தோடு வருவான், வஹாவுலாய் பி வஜஹின், அங்கு வேற ஒரு முகத்தில் வருவான். அந்த முனாஃபிக் டபுள் கேம். ஏன் நீங்க உருவத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி போராடுறீங்க? இதனுடைய முழு அர்த்தம் என்ன? அதான் தெரியும். இது ஒரு நல்ல கேள்வி. கடவுளுக்கு உருவம் கொடுப்பது என்று வந்தால் நாம் பிளவுபடுவோம். கடவுளுக்கு உருவம் கொடுப்பது என்று வந்தால் நாம் பிளவுபடுவோம். எந்த உருவம் கொடுக்கிறது? நீங்க யானையை கொடுக்க சொல்லுவீங்க, நான் பூனையை கொடுக்க சொல்லுவேன். உருவம் தெரியாட்டி கொடுக்காட்டி பிரச்சனை இல்லை, கொடுக்கணும்னு வரும்பொழுதுதான் நிறைய கடவுள்கள் உருவாக வேண்டிய நிலைமை தன்னால உண்டாயிடுது. ஒருவர் கடவுளை யானை மாதிரி பார்ப்பாரு, ஒருவர் பூனை மாதிரி பார்ப்பாரு, ஒருத்தர் சிங்கம் மாதிரி பார்ப்பாரு, ஒருத்தர் ஆம்பளை மாதிரி பார்ப்பாரு, ஒருத்தர் பொம்பளை மாதிரி பார்ப்பாரு, ஒரு பொம்பளையில வித்தியாசமா ஒருத்தர் பார்ப்பாரு, ஆம்பளையில வித்தியாசமா இன்னொருத்தர் பார்ப்பாரு. அப்ப உருவம் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது எந்த உருவத்தை கொடுக்கிறது? அவங்கவுங்க நினைச்ச உருவத்தை கொடுத்துக்கிறதா? அப்படின்னு சொன்னா நிறைய கடவுள்கள் வரும். நிறைய கடவுள் வந்தா நிறைய சமுதாயம் உருவாகி போயிடும். கடவுள் நிறைய வந்தா வந்துட்டு போய் விட முடியாது. கடவுள் நிறைய வந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு கடவுளை வழிபடக்கூடிய சமுதாயங்களும் அதிகமாகி மக்கள் மத்தியில வேற்றுமைகள் பெருகி போய்விடும். அதனாலையும் உருவம் கொடுக்கிறது சரியில்லை. ஒன்றுக்கு உருவம் கொடுக்கறதா இருந்தா அதை பார்த்துட்டு தான் உருவம் கொடுக்கணும். என்னை நீங்க உருவம் கொடுக்கறதா இருந்தா என்னைய பார்த்துபிட்டு ஏறக்குறைய எனக்கு நிகரான ஒரு உருவத்தை நீங்க வரையலாம், அது நியாயம். என்னை நீங்க பார்க்கவே இல்லை, நான் எப்படி இருப்பேன் தெரியாது, எனக்கு எப்படி நீங்க உருவம் கொடுப்பீங்க? பார்த்தாதானே கொடுக்கலாம். யாரு பார்த்தது? நம்மளே சொல்லிக்கிறோம், கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்லிக்கிறோம். ஒருத்தருமே கடவுளை பார்க்கல. பார்க்கல போது இப்படித்தான் இருப்பாரு, நீங்க எப்படி கண்டிய? நம்ம யாருமே பார்க்கல. கடவுள் இருக்கான் தெரியும், ஒருத்தரும் பார்க்கலையே. பார்க்காத ஒன்றுக்கு நம்ம ஏன் வடிவம் கொடுக்கணும்? வடிவம் கொடுக்க ஒன்றை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ஆற்றலை பார்க்கிறோம், வல்லமைய பார்க்கிறோம், அவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிற பார்க்கிறோம், சூரிய சந்திரனை பார்க்கிறோம், அது இயங்குற அதிசயத்தை பார்க்கிறோம், அதுல இருந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாங்கிறத விளங்கிறமா? அத மனசுல கொடுங்க. அவன் பயங்கரமான ஆள், எல்லாம் தெரியும், அவனுக்கு தப்பிக்கவும் முடியாது, அவன்கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்க முடியாது, அவனை ஏமாற்ற முடியாது, அப்படிங்கிற மாதிரியான மரியாதையை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தினால் பக்தி கூடிக்கிட்டு போகும், கடவுளை பற்றி ஓர்மைப்பாடு வரும். இந்த நோக்கத்துக்கு தான் தெரியாத ஒன்றுக்கு உருவம் கொடுக்காதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. கொடுக்க ஆரம்பிச்சா நிறைய கடவுளாகி போயிடும். இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு. இறைவனுக்கு உருவம் இருக்கிறது, அது முனாஃபிக்கீன்கள் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்களின் அடையாளம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வைதால குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, மூமின்களை கண்டால், சஹாபாக்களை கண்டால் அந்த குறைசி நயவஞ்சகர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் மூமின்கள் என்று. வைதா ஹலோ இலா ஷயாத்தீனியும், அவருடைய அபூஜையில் உத்துபா ஷைபா போன்ற குறைசி குஃபார்கள் அவர்களுடைய ஷைத்தான்களிடத்திலே அவர்கள் திரும்பி சென்று விட்டால், நீங்கள் முகம்மது இடத்திலே சென்று மூமின்கள் என்று சொன்னீர்களாமே என்று அவர்கள் தலைவர்கள் ஷைத்தான் தலைவர்கள் கேட்டால், காலு இன்னா மகக்கும், இல்லை இல்லை நிச்சயமாக நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம். அப்ப அங்க அப்படி சொன்னீங்களே, இன்னமா நகனும் முஸ்தாஹசிவும், நாங்கள் அவர்களை நையாண்டி கேலி செய்தோம். இதான் முனாஃபிக்கினுடைய அடையாளம். இல்ல எங்களுக்கு சரி என்று பட்ட நேரத்தில் அதை நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு தவறு என்று பட்ட நேரத்தில் அந்த நிலைக்கு நாங்கள் மறைவானது ஒண்ணு சொன்னாங்க, சொல்லாத மறைவானவை 1000 பல சந்தர்ப்பத்தில் எனக்கு தெரியாது, தப்பு தப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்து அது மாறமானது. ஒரு யஹூதி மனிதர் வருகிறார், வந்து நபிகள் நாயகம்மாவட்ட நீங்கள் நேரடியாக நீங்கள் சிரிக்கு வைக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ரசூல் என்னன்னு கேட்டோடனே அந்த அர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீங்க, படிச்சுப்பீங்க. இதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், மேடம் ரசூலுல்லா உடனே ரசூலுல்லா இருந்து சஹாபாக்களுக்கெல்லாம் கட்டளையிட்டாங்கிறது வந்து சொன்ன மனிதர் வந்து நபிகள் நாயகம் குறித்து சொல்கிறதால
அது எல்லாரையும் உள்ளடக்கும், நபிகள் நாயகத்தையும் உள்ளடக்கும், சஹாபாக்களையும் உள்ளடக்கும். அஸ்லாம் அந்த கருத்து தான் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியாமல் இணைய வைத்தார். அதாவது அறியாமல் இந்த இணையை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேற சில விடயங்கள் தெளிவாக இணையம் தெரியும். இந்த விடயத்தை இணையன்னு ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த இடைவெளி பற்றி